ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக காட்ஸிலா மூவியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட ஒரு பெரிய கேள்வி. காட்ஸிலாவுக்கும் நம்ம காங்குக்கும் ஒரு மூவி வரப்போதே, அந்த மூவியில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டால் யார் வின் பண்ணுவா? காட்ஸிலா வெர்சஸ் காங்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பவர் அதிகமாக இருக்குது, யார் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, காட்ஸிலாவுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. காட்ஸிலாவுக்கு என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குது, அட் த சேம் டைம் நம்ம காங் கிட்ட என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம தான் முடிவு பண்ணோம் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டர் நினச்சா எதை வேணால் காமிக்கலாம், ரைட்டர் நினச்சா காங் வந்து ஒரே அடியில் வந்து காட்ஸிலாவை கொல்ற மாதிரியும் காமிக்கலாம், ரைட்டர் நினச்சா காட்ஸிலா ஒரே ஒரு அந்த அட்டாமிக் பிரீத்தை வச்சு காங்கை வந்து பஸ்பமாக்குற மாதிரியும் காமிக்கலாம். எனிவே, நம்ம ஒப்பீனியன் நமக்கு எப்பவுமே வேணும் இல்லையா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காட்ஸிலா பார்த்துருவோமே. காட்ஸிலா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90,000 tons வெயிட் இருக்குங்க. இந்த வெயிட்டே போதும் எப்பேற்பட்ட ஆப்பனண்ட்டாக இருந்தாலும் அடிச்சிடலாம். பட் காட்ஸிலாவால் வேகமாக மூவ் பண்ண முடியாது, அதனால தான் நிறைய இடத்துல காட்ஸிலாவுக்கு பிரச்சனை வருது. பெரிய கை அண்ட் அந்த ஷார்ப்பான நகங்கள் கண்டிப்பாக காங்கை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணும். யோசிச்சு பாருங்கள், காட்ஸிலாவோட அந்த நகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபிசிக்கலாக பயங்கர டேமேஜை உண்டு பண்ணும். அண்ட் காட்ஸிலாவோட அந்த பெரிய வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால் ஒன்றே போதும் காங்கை அடிக்கடி வந்து நிலகுடைய வைக்கலாம். ஸோ தள்ளிவிடலாம், அடிக்கடி தள்ளிவிடலாம். அண்ட் காட்ஸிலாவோட இன்னொரு முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐகானிக் ஆட்டோமிக் பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆட்டோமிக் பவர் வெளியே வரும் பார்த்திங்களா அதோட வாயிலிருந்து. ஸோ அந்த பவர் இருந்தாலே போதும் நம்ம காங்க்கு பெரிய அளவில் ஒரு டேமேஜை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக இந்த ஒரே பவரை வச்சு நம்ம காங்கை வந்து மட்டம் தட்ட முடியாது. நம்ம காங் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்குது, கடைசி மூவி பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கோம். அண்ட் அடுத்து நம்ம காங்கை பற்றி பார்த்துருவோம். காங்கு ரொம்ப சின்ன சைஸ் தாங்க, காட்ஸிலாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், பட் இந்த படத்தில் எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அண்ட் கொரிலா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஒரே ஒரு கொரிலா, சின்ன சைஸ் கொரிலா சொல்கிறேன், 3-10 ஹியூமன்ஸோட பவர் வச்சுருக்கோங்க. அதாவது நான் வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஒரு கொரிலா 10 humans சமம். அப்போது நம்ம கிங்காங்கோட பவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ காட்ஸிலாவோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கூடவே கொஞ்சம் ஃபாஸ்டராகவும் இருக்கும். ஏன்னா காட்ஸிலாவால் வேகமாக மூவ் பண்ண முடியாது, ஆனால் காங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து மூவ் பண்ணோம். உங்களால் வேகமாக ஓட முடியும், உங்களால் என்ன வேணால் பண்ண முடியும்ல. காட்ஸிலாவோட கம்பேர் பண்ணும்போது நிறைய எபிலிட்டிஸில் அட்வான்டேஜஸ் அதிகமாகவே இருக்குது நம்ம காங்க்கு. பட் காட்ஸிலா கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு ஐகானிக் ஆட்டோமிக் பிரீத் ஒன்றே போதும், அதை வச்சே வந்து காங்கை நீங்கள் வந்து பஸ்பமாக்கிடலாம். கிங்காங் மூவிலே பார்த்துருப்பீங்க, ஹெலிகாப்டர்ஸால் கிங்காங்க்கு கொஞ்சம் வந்து டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஒரு ஹெலிகாப்டரே வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னா காட்ஸிலாவால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? காட்ஸிலா படத்தில் பார்த்துருப்பீங்க, காட்ஸிலாவோட ரெண்டு ஆப்போனண்ட் அந்த ரெண்டு மூட்டோஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிடும். ஈவன் காட்ஸிலாவை விட அந்த மூட்டோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும், பட் டிஃபீட் பண்ணிடும். நம்ம காட்ஸிலாவோட அந்த டைமண்ட் ஹார்ட் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப திக்காக இருக்கும், டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். காங்கால் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம காட்ஸிலாவை வந்து காயப்படுத்தவே முடியாது. சிம்பிளாக ஒரு டேபிளை காலம் மாரி பார்க்கலாம், காட்ஸிலாக்கும் காங்க்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காட்ஸிலா பிகர், ரொம்ப பெருசுங்க, அண்டு ஸ்ட்ராங்கர், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், பட் காங் அளவுக்கு இருக்காது. அண்ட் அந்த ஐகானிக் ஆட்டோமிக் பிரீத்து கண்டிப்பாக காங்கை வந்து பெரிய அளவில் டேமேஜ் பண்ணும். அண்டு நம்ம காட்ஸிலா கிட்டே பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்குது, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து காயப்படுத்த முடியாது. அப்படியே காயப்படுத்தினாலும் அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக சர்வைவ் ஆகிடும், எப்பேற்பட்ட அட்டாக்ஸ்லேருந்தும் சர்வைவ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த கிளாஸ், நம்ம காட்ஸிலாவோட அந்த நகங்கள் போதும் ஓரளவு இருக்கிற ஒரு பெரிய மிருகத்தையே வந்து டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம காங் கிட்ட வாங்க, வெயிட்டு கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டே போதும், வெயிட்டு கம்மி ரொம்ப ஃபாஸ்ட்டு, சுற்றி சுற்றி அடிக்கலாம் காட்ஸிலாவை. அண்ட் காட்ஸிலாவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எழுந்து நின்று சண்டை போடுறதெல்லாம் வந்து நடக்காத காரியம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை செய்யும். ஆனால் காங் அப்படி கிடையாது, காங் கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் மாதிரியே தான்,
அதால் வந்து ரெண்டு கை ரெண்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அடிக்க முடியும் நம்ம காட்ஜிலாவை. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் அந்த நியூக்ளியர் பவர், ஸோ அந்த படத்தில் பார்த்துருப்போம் நம்ம காட்ஜிலா கிட்ட நியூக்ளியர் பவர் வந்து கிடைச்ச மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. எனிவே இவங்க ரெண்டு பேருக்கும் கம்பாரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் காட்ஜிலா அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல நியூக்ளியர் பவர் அண்ட் இந்த இடத்துல ஆட்டோமிக் பிரீத், இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது சண்டை என்னமோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக யார் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு படத்துலேயும் காமிச்சிட மாட்டாங்க. ஃபைட்டை ரொம்ப லென்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியோ இல்லை யாராவது ஒருத்தர் விட்டு குத்து போகிற மாதிரியோ தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற மூவியில். எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஒப்பீனியன் என்ன காய்ஸ்? இதெல்லாம் கம்பேர் பண்ணி காட்ஸிலா வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம கிங் காங் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.